நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா உதடுகள் அறிவை காக்க வேண்டும் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே ஆக ஊழியர்களே செய்தியா மாறணுங்க ஆக ஆண்டவர் செய்தியாவே மாறணும்னா அவரிடத்துல இருந்து செய்தி கேட்டு வாங்கணும் செய்தி கேட்டு வாங்கி அந்த செய்தி மக்களுக்கு அறிவிக்கணும் அவர்கள் தான் உண்மையான தீர்க்கதரிசிகள் உண்மையான ஊழியர்கள் அவர்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் செய்தியா மாறணும் அவர் வாயாகவே மாறினோம் எரேமியா 15:19 வாசித்து பாருங்க அப்பொழுது நீ என் வாயா இருப்பாய் கர்த்தர் சொல்றார் எரேமியா பார்த்து என் வாயா நீ இருப்பாய் யாத்ராகமோ 4:12 மோசே பார்த்து சொல்றார் மோசே நீ போ உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன் என்று சொன்ன என்ன அர்த்தம் ஆக ஊழியக்கார கர்த்தர் செய்தியா இருக்கணும் அவர் வாயாகவே இருக்கணும் அவர் என்ன பேசுறாரோ அதை தான் பேசணும் அவர்களே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேற பெற்ற ஊழியர்கள் ஆனா இவங்க எப்படி இருந்தாங்களாம் எல்லாம் நேர்மாறாய் வாழ்ந்தார் அது தொடர்ந்து நீங்கள் பார்க்கலானே சொந்த வழியில் நடந்தார்கள் வேதத்தை போதிக்கவில்லை அநேகரை இடரப்பண்ணினார்கள் என்று இதற்கு நேர்மாறாய் வாழ்ந்தார் எல்லாத்துக்கும் மோசம் என்னன்னா குடும்ப வாழ்க்கையை சேதப்படுத்திட்டான் இந்த நாட்களில் நாம் செய்கிற பெரிய ஊழியம் என்னன்னா நம்ம குடும்பத்தை சரியாக நடத்தணும் இவங்க வாழ்க்கை பாருங்கள் 2:11 இவருடைய குடும்ப வாழ்க்கை பாருங்க அந்நியரை விவாகம் பண்ணினார் அந்நிய ஸ்திரீ ஏன் விவாகம் பண்ணாங்கன்னா அழகுக்காக ஒரு இஷ்டவேளை அந்நியர் வந்து விவாகம் பண்ணக்கூடாது ஏன் பண்ணார்னா அழகுக்காக அந்தஸ்துக்காக நல்லா கவனிக்கிற வாலிப சகோதர சகோதரிகள் அழகுக்காக அந்தஸ்துக்காக விவாகம் பண்ணக்கூடாது சாட்சியா இருக்கணும் கவனமா இருங்க 2:15 மனைவிக்கு துரோகம் பண்ணினார்கள் 2:16 விவாகரத்து செய்தார் டிவோர்ஸ் பண்ணிட்டு அப்பவே விவாகரத்து செய்தார்கள் ஆனால் இதெல்லாம் செய்துட்டு 2:13 வாசித்து பாருங்களேன் ஆக பலிபீடத்தை கண்ணீரால் கழுவுனானா என்ன உபவாசம் பண்ணுறான் மாய் மாலை குடும்பம் சீர்கட்டு கிடக்கிறது விவாகரத்து பண்ணியிருக்கிறான் அந்நிய ஸ்திரீ விவாகம் பண்ணியிருக்கிறான் ஆக இத்தனை அலங்கோலம் செஞ்சுட்டு உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு மாய் மாலைக்காரனாக இருக்கிறான் பாரு அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டம் ஆவத்தா அவைகளினாலே கனவீனம் பண்ணிவிட்டார்கள் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா கத்திரி பிள்ளைகளை உறவெல்லாம் சீர்படுத்துங்க கணவன் மனைவி உறவு பெற்றோர் பிள்ளைகள் உறவு சீர்படுத்துங்க குடும்ப ஜபத்தை மறுபடியும் ஏற்படுத்துங்க சாத்தான் உங்கள் குடும்பத்தை தொடுவதற்கு உள்ளே பிரவேசிப்பதற்கு எந்த காரணத்தை முன்னிட்டு சாத்தானுக்கு இடம் கூடாதீங்க சாத்தானின் தந்திரங்களை அறியாத அல்லவேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆக குடும்பத்தை தான் நீ தாக்குபடி சாத்தான் தீவிரமாக இருக்கிறான் ஏன் இவ்வளவு நாள் இல்லாத பிரச்சனை கேட்டால் உங்கள் குடும்பத்தை பிரிப்பதற்கு அடிப்பதற்கு சிதைப்பதற்கு தான் சாத்தான் தீவிரப்படுகிறான் அதை எச்சரிக்கை எடுத்துக்கொண்டு நீங்க இன்னைக்கு மனம் திரும்பி குடும்பத்தை பாதுகாப்பதற்கு சகித்து ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு மன்னித்து மறந்து சாத்தானுக்கு இடம் கொடாத படிக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவா உங்கள் குடும்பத்தை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்க போகிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா